தீபாவளி பண்டிகையை புதுக்கோட்டை மலர் சந்தையில் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, தற்போது தீபாவளியையொட்டி பூக்களின் விலை அதிகரித்திருக்கிறதா? கூடுதல் விவரம். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே மலர் சந்தை மற்றும் ஏலக்கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு தினமும் காலை புதுக்கோட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பூக்களை கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். நாள்தோறும் இங்கிருந்து 1 முதல் 2 டன்னுக்கு மேலாக மல்லிகை உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று அந்த மலர் சந்தையில் பல்வேறு வகையான பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் விற்கப்பட்ட விலையை விட இன்று சற்று பூக்களின் விலை அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் இந்த விலையேற்றம் காணப்படுவதாக வியாபாரிகள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து மல்லிகைப்பூ வந்து நேற்று 1000 ரூபாய் விற்ற பூ வந்து இன்னைக்கு 1500 ரூபாய் விற்பனை ஆகிறது. அதே போல ஜாதிப்பூ வந்து 600 ரூபாய்க்கு விற்ற ஜாதி இன்று வந்து 1200 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், இதே போல் பல்வேறு வகையான பூக்களுக்கு 100 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிகப்படியான ரோஜா பூக்கள் வந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து பொதுமக்கள் வாங்க ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வழக்கமாக இருக்கக்கூடிய கூட்டத்தை விட தற்போது பொதுமக்களின் கூட்டமும் அதே போல வியாபாரிகளின் கூட்டமும் அதிகரித்தே காணப்படுவதனால பூக்களின் விற்பனை கடந்த நாட்களை விட தற்போது இன்று சூடுபிடித்துள்ளதாக வியாபாரிகளும் அதே போல வந்து பூ உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் வந்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.